அதனால அவருக்கு என்னன்னா நானும் வந்து வெளிநாட்டில் நம்ம வந்து இருபது வருஷமாக வெளிநாட்டிலேயே இருக்கிறோம் இவன் படிச்சு முடிச்சுட்டு இங்க எவ்வளோ பசங்களும் வந்து வேலை பார்க்கறானுங்க இவன் ஏன் தொழில் பண்றான் அது பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான் இங்க நானே வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து இல்லை எனக்கு வெளிநாடு வர்றதுக்கு விருப்பம் கிடையாது நான் இங்கேயே வந்து ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு பணம் கொடுக்க மாட்டார் என்னை நம்பிங்கிறத தெரியும் ஆனால் அம்மா வந்து எனக்காக பேசுனதுனால வந்து அவர் அன்னைக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரின்னு சொன்னார் ஆனால் வந்து ஊருக்கு எங்கள் மாமாவிட்ட சித்தப்பாடை எல்லாம் பேசிவிட்டு அவன்கிட்ட எல்லாம் இவ்வளோ பணம் நம்பியெல்லாம் கொடுத்தேன்னா எப்படி வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால வந்து கண்டிப்பாக அவர் வந்து கொடுக்க மாட்டார்னு என் மனசுக்கு தோணுச்சு ஆனால் வந்து அம்மா வந்து சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறனால நானும் வந்து சரின்னு போயிட்டு அந்த அட்வான்ஸுக்கு பேசுகிறதுக்காக வந்து என்னகிட்ட ஒரு இருபதாயிரம் பணம் இருந்துச்சு அவங்க ஒரு லட்ச ரூபாய் கேட்டாங்க ஃபஸ்ட்டு இருபதாயிரத்தை நான் வந்து கொடுத்துட்டேன் ஏன்னா அப்பா வந்து ஒரு வாரத்தில் தரேன்னு சொல்லி அம்மா சொன்னதுனால சரின்ட்டு நானும் கொடுத்துட்டேன் ஆனால் வந்து அப்பா எவ்வளோ ஃபோன் பண்ணியுமே எடுக்கலை அம்மா ஃபோன் பண்ணியுமே எடுக்கலை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து கொடுக்க மாட்டார் அப்படின்ட்டு முடிவாகிட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு என்ன அப்படின்னா என்னடா நம்ம பிள்ளைக்கு வந்து இது மாதிரி கடை வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப இதாக பேசிட்டே ஆனா வந்து இந்த மனுஷன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஒன்றும் சொல்லவும் முடியலை அப்புறம் எங்க அம்மா யோசிச்சாங்க சரி நம்ம வந்து நம்மள்கிட்ட இருக்க நகையை வந்து ஒரு நகையை வந்து கொடுக்கலாம் நம்ம வந்து பிள்ளை வந்து அவன் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி கண்டிப்பாக நல்லா முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அம்மா வந்து ரொம்ப நகை அம்மா கிட்டே இல்லை ஏன்னா படிக்க வைக்கிறதுக்காக நிறையா அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக ஏன்னா மாமா வந்து இறந்ததுனால அவங்க வீட்டில் வசதினா அம்மா அஞ்சு பூன் போட்டாங்க ஏன்னா நான் ஒரே பையன் சரி அவங்களுக்கு பொண்ணு இல்லை அப்படிங்கிறதுனால சரி மாமாவும் அவரும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப அஞ்சு பொண்ணு போட்டாங்க அம்மா செயின் அப்புறம் வந்து மோதிரம் தோடு இது மட்டுந்தான் ஒரு சில நகைகள் தான் இருந்துச்சு அப்புறம் பாட்டி மட்டும் இறக்குறப்போ வந்து அம்மாவுக்கு ஒரு ரெண்டு பவுனில் ஒரு செயின் கொடுத்துட்டு போனாங்க அது வந்து அம்மா ஞாபகமாக வச்சுருந்தாங்க ஆனால் வந்து அதை போட மாட்டாங்க ஆனால் பாட்டியோட ஞாபகம் வரப்போ அதை எடுத்து பார்த்துக்குவாங்க அப்படி தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லை நம்ம போய் இப்போ கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க உங்கள் அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க கொடுக்கலாமா என்னமான்ட்டு அதனால் வந்து நம்ம இப்போக்கி அவரை நம்புறது இது இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நகையை வந்து நீ எவ்வளோத்துக்கு வைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு வை நான் வந்து பக்கத்து வீட்டு கீதா காட்டியும் கொஞ்சம் காசு கேட்டிருக்கேன் சீட்டு கட்டுற மாதிரி அவர் பணம் அனுப்புனாருன்னா அதுலேருந்து நம்ம சீட்டு எடுத்து கட்டிக்கும் பணம்லாம் அனுப்புவார் இப்போ தொழிலுக்கு தானே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு என்னம்மா பண்ணுறது நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத நகை வந்து ரொம்ப நாளாக பாட்டையாக இருந்து இப்போ ஏழு எட்டு வருஷமாக அந்த நகையை நீ வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இது பண்ணாமல் வச்சுருந்த இப்போ எனக்காக நீ இதை வந்து அடகு வைக்கலாம் வேணாமா அப்படின்றதுக்கு இவர் என்னப்பா பண்ணுறது ஏதாச்சும் ஒன்று தானே ஆகணும் நான் நம்பிக்கை கொடுத்துட்டேன் என்னால வந்து கண்டிப்பா நான் காப்பாற்றி தான் ஆகணும் அவரை நம்பி வந்து நீ வர இருபதாயிரம் வர இருந்த பணத்தையும் கொடுத்துருக்குற இப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம வாங்க முடியாது ஏன்னா நம்பி தானே இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ இருபதாயிரத்தை திருப்பி கேட்கவும் முடியாது அப்படின்னதுக்கு அப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடு அப்படின்னோடனே அப்புறம் எங்கள் அம்மா வந்து செயின்னு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் நான் காய்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எவ்வளோத்துக்கு வைக்க முடியுதோ வை வச்சுட்டு நம்ம மீதியை வந்து கொடுத்துட்டு நீ கடையை ஆரம்பி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா தானாக வழிக்குறாரு நீ முன்னேறத்தை பொறுத்து தான் உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட பேசுகிறதும் நடந்துக்கிறதும் இருக்குது நான் உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை காப்பாற்றிருப்பா அப்படின்னோடனே எனக்கு அம்மா வந்து சொன்ன வார்த்தை தான் வந்து எப்போதுமே வந்து இப்போ வரைக்குமே வந்து இப்போ நான் தொழில் தொடங்கிட்டேன் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்பாலாம் இப்போ பேசுவார் இருந்தாலுமே வந்து எங்கள் அப்பா கிட்டே எப்பயுமே நான் வந்து எந்த ஒரு பண உதவி எதுவுமே வந்து கேட்குறது கிடையாது ஏன்னா வந்து நம்ம ஒரு பண உதவி கேட்குறோங்கிறப்ப தான் நம்மளை ரொம்ப அலட்சியமாக நடத்துகிறாங்க நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளுமே வந்து அந்த மாதிரி இப்போ வந்து வாழ்க்கையில் சூழ்நிலைகள் பல விதங்களில் நம்மளுக்கு வரலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம இவங்க தான் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து எதுவுமே யோசிக்கக்கூடாது ஏன்னா அதை நம்ம அடுத்தவங்களை நம்பிட்டோம்னாலே வந்து அதுவே நம்மளுக்கு தோல்விக்கு காரணமாகிடும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஆனால் எனக்கு எங்கள் அம்மா சப்போர்ட்டிவாக இருந்ததுனால நான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறேன் அதே வந்து எங்கள் அம்மாவுமே நகை கொடுக்கலை எனக்கு ஒரு தொழில் உதவி பண்ணலாம் இன்னைக்கு நான் எந்த நிலைமையில இருந்திருப்பேன்னே சொல்ல முடியாது அதனால வந்து ஒவ்வொருத்தருமே அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒருத்தவங்களை நம்பியோ இல்லை இவங்க நம்மளுக்கு செய்வாங்க இவங்க இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து ட்ரெஸ்ட்டு பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா மற்ற விஷயங்களில் நீங்கள் வந்து நம்மளானால் வந்து உதவிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் பண ரீதியாக வரப்போ வந்து உங்களுக்கான ஒரு உதவிகள் வந்து கிடைக்கும் அப்படி இவங்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு மட்டும் அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் யார் மேலுமே வைக்கக்கூடாது ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து பொய்யாகிற நேரத்தில் அது நம்மளுக்கு வந்து அந்த கிடைக்காத அந்த ஒரு உதவியை விட அவங்க நம்மளை வந்து இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு தான் நம்மளை அதிகமாகவே மனதளவில் வந்து இது பண்ணோம் அதனால் நம்மளால் எதுலேயுமே வந்து எதுவுமே கவனம் செலுத்த முடியாது என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ம மனதில் வந்து தோணிக்கிட்டே இருக்குமே தவிர அடுத்த ஒரு நம்ம என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தோணாது ஒரு சில மனிதர்கள் வந்து கடந்து போயிடுறாங்க அதாவது இவங்க என்ன நம்மளுக்கு உதவி செய்யலாம் கண்டிப்பாக வந்து நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து அடுத்தடுத்த க நிலைமைக்கு போயிடுறாங்க ஆனால் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா என்ன இவங்களை நம்ம இப்படி ஆகிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க ஒரு சென்றடைய வேண்டிய ஒரு பாதையை வந்து பாதிலே நிறுத்திட்டு அவங்க எதாச்சும் யோசிச்சுக்கிட்டு வேற சரி என்ன பண்ணுறது நம்ம அவங்க உதவி செய்யலாம் நம்ம என்ன பண்ண முடியும் நாளைக்கு ஏதாச்சும் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து ஒரு மாதிரி வந்து நடுவில் ஒரு துடுப்பு இல்லாத ஒரு படகு எப்படி வந்து ஒரு நடுக்கடலில் மாட்டி இடிச்சுன்னா எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நம்ம இருப்போமோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் முன்னேறுவோம் முன்னேறி காட்டுவோம் அவங்களுக்கு நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எப்படி நீ வாழ்க்கையில் முன்னேறுவே அப்படின்னு நினச்சவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம முன்னேறி காமிக்கிறதுல தான் வந்து நம்மளோட ஒரு வெற்றிங்கிற ஒரு விஷயமே இருக்கும் அதில் தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பாடம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் என் வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு நல்ல அன்னைக்கு ஒரு தொழிலில் வந்து நல்ல பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்னாலும் சரி எனக்குன்னு ஒரு வீடு கார் எல்லாமே வந்து வசதிகள் எல்லாமே இருக்கு இன்றைக்குமே எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட பேச வர்ற நேரத்தில் நான் வந்து அவரை அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் நாளைக்கு வந்து இப்போ வந்து ஒரு பொய்யான பாசத்தை வந்து அவரும் காட்டக்கூடாது நானும் அந்த பொய்யான பாசத்தை ஏற்றுக்கக்கூடாது ஏன்னா பணம் இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்மள்ட காட்டுற பாசமும் சரி அது நிலைக்காத ஒரு விஷயம்தான் எப்படி வந்து ஒரு காணல் நீர் வந்து நம்ம பார்க்குறப்போ வந்து இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம அதை தொடரும் நினைக்கிறப்போ நம்மளுக்கு கண்ணில் வந்து அந்த ஒரு தெரிகிற ஒரு பிம்பம் இருக்காத ஒரு விஷயம் மாதிரி தான் வந்து பணத்துக்காக வர்ற ஒரு அன்பும் சரி நம்ம வந்து அப்போதைக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம அதை உணர்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மள்ட பணம் இல்லைங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நில தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் போயிட்டு இருக்கோம் அதனால வந்து முடிந்த அளவுக்கு நம்ம வந்து யாரையும் வந்து நம்பவும் கூடாது ரொம்ப நம்பி வந்து இவங்க செய்வாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வர்றப்போ நீங்கள் வந்து அந்த நிலையில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அதாவது நம்மளால் கண்டிப்பாக வந்து தனித்து போராடி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கை நிலையை நீங்கள் தீர்மானித்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கான ஒரு நிலையை நீங்கள் கொண்டுகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில் இருந்த அந்த இந்த ஒரு நிகழ்வு மூலமாக வந்து உங்களுக்கு நான் பகிரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த ஒரு தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா எல்லோரும் வாழ்க்கையிலுமே